அவருக்கு வயது ஆக ஆக உடல் வலிமை குன்றியது. நோய் வேதனைகளும் அதிகரித்தன. தேவ அன்னை அவரை அருகிருந்து நோய்க்கேற்ற பத்திய உணவு கொடுத்து அன்புடன் பராமரித்து வந்தார். உலக மீட்பருக்கு உணவு கொடுக்கும் நேரம் தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் சூசையப்பருக்கு அருகில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டும் ஆறுதல் அளித்துக் கொண்டும் இருப்பார். அவருடைய நோயின் துன்பங்களை குறைத்து அவைகளை தனக்கு அனுப்பும்படி இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்வதோடு துன்பங்கள் குறையும்படி அவைகளுக்கு கட்டளையிடுவார். வானதூதர்கள் மானிட உடல் எடுத்து வந்து இறைவனுடைய குணங்களை குறித்து அவரிடம் உரையாடி கொண்டிருக்கவும் விண்ணக மகிழ்வின் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கவும் அவர்களை அன்னை கேட்டுக்கொள்வார். ஏறக்குறைய 8 ஆண்டுகள் புனித சூசையப்பர் பலவித நோய்களினால் சோதிக்கப்பட்டு துன்பப்பட வேண்டும் என்பது கடவுளின் திருவுளமாயிருந்தது. அவரின் இறுதி நாள் அண்மையில் இருந்ததை தேவ அன்னை அறிந்து அவர் அருகிலிருந்து ஆறுதல் கொடுக்கும்படி மீட்பர் இயேசுவை கேட்டுக்கொண்டாள். அவரும், நான் அவருக்கு மரண வேளையில் உதவி செய்வதோடு வானதூதர்கள் வியக்கும் அளவுக்கு அவரை உன்னத பேரின்ப நிலைக்கு உயர்த்துவேன் என்றார். தேவ அன்னையும் மீட்பரும் இரவு பகலாக சூசையப்பரின் அருகிலேயே இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தனர். அவருடைய சிற்றறையில் விண்ணக மனம் கமிழ்ந்து கொண்டிருந்தது. அவர் இறப்பதற்கு முந்தின நாள் இறைவன் அவருக்கு 24 மணி நேர பரவச காட்சியை அளித்தார். அப்பரவசத்தில் அவர் இதுவரையில் விசுவசித்து வந்த இறை தத்துவத்தையும் இறை வார்த்தை மனு உருவானதையும் மானிடரின் மீட்பையும் முகமுகமாய் காண்பது போல் தெளிவாய் கண்டறிந்தார். பரவசம் அவரை விட்டு நீங்கிய உடனே அதிக ஒளி வீசும் முகத்தோடு தம் மனைவியின் ஆசீரை கேட்டார். தாழ்ச்சியில் மிக உயர்ந்த அன்னை தம் திருமகன் அவருக்கு ஆசீர் அளிக்க வேண்டும் என்று வேண்டினாள். அவரும் தன் தந்தையை ஆசீர்வதித்த பின் தேவ அன்னை மண்டியிட்டு தம் கணவரின் ஆசீரை கேட்டு மிக வணக்கத்துடன் அவர் கையை முத்தமிடும் பொழுது சூசையப்பர் தான் மரியாளுக்கு ஏதாவது துன்பம் கொடுத்திருப்பின் அதற்காக மன்னிப்பு கேட்டார். மேலும் இயேசு தனக்கு செய்த நன்மைகளுக்காக மிகுந்த தாழ்ச்சியுடன் நன்றி கூறி மண்டியிட முயன்றார். இயேசுவோ அவரை தமது கைகளால் தாங்கினார். அவ்வாறு தாங்கும் பொழுது அவருடைய ஆன்மா உடலை விட்டு பிரிந்தது. இயேசு தம் கைகளினாலே அவர் கண்களை மூடினார். அப்போது அவ்வில்லத்தில் மாணவர் மகிழ்ச்சி பொங்கும் ஆனந்த கீதங்களை பாடினர். இயேசு அவருடைய ஆன்மாவை பிதா பிதாக்கள் உள்ள இடத்திற்கு அழைத்துச் செல்ல தூதர்களை பணித்தார். புனித சூசையப்பர் மரித்தது தனது நோய் வேதனைகளால் அல்ல, அவர் கொண்டிருந்த இறை அன்பின் உச்சத்தின் போது அவரது உயிர் பிரிந்தது. இப்படிப்பட்ட மரணமே பாக்கியமான மரணமாகும். இறைவனோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர் என்று திருவெளிப்பாடு நூல் கூறுவது இத்தகைய மரணத்தை பற்றியே. புனித சூசையப்பர் இறக்கும் பொழுது அவருக்கு 60 வயது. அவர் தமது 3 வயதிலேயே பகுத்தறிவு கொண்டிருந்தார். மேலும் பல நூல்களை பற்றிய அறிவும் அரும்பெரும் அருட்குடைகளும் அவருடைய இதயத்தில் ஏகாந்த விருப்பமும் கொண்டிருக்கும் அருளை இறைவன் அவருக்கு கொடுத்திருந்தார். 7 வயதிலேயே அவர் முழுமை பெற்று புனிதராயிருந்து தூய்மையில் பக்தி ஸ்வாலகருக்கு நிகராக இருந்தார். மேலும் தூய்மைக்கு எதிரான எவ்வித நினைவும் அவருக்கு வரவில்லை. அவர் வீரம் நிறை புண்ணியங்களில் உயர்ந்திருந்ததால் தான் அவர் உலக மீட்பருக்கு வளர்ப்பு தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவைகளை தேவ அன்னை அறிந்திருந்ததால் சூசையப்பரின் மரணத்தை குறித்து மிகுந்த துயரமடைந்தாள். இறைவன் புனித சூசையப்பருக்கு பல வரங்களை பொழிந்திருந்தார். அவைகள் பின்வருமாறு. அவருடைய உதவியை வேண்டிக் கொள்பவர்கள் கற்பெண்ணும் புண்ணியத்தை காப்பாற்றுவதோடு இதற்கு மாறாய் வரும் சோதனைகளை தோற்கடிப்பார்கள், பேய்களை ஓடச் செய்வார்கள், பாவத்தில் நின்று விலக தனிப்பட்ட அருளை பெறுவார்கள், தேவ அன்னையின் அன்பை பெறுவார்கள்,
அவர்களின் மரண வேளையில் வரும் சோதனைகளை முறியடித்து நன்மரணம் அடைவார்கள். நோயுற்றோர் ஆறுதலையும் நலத்தையும் கண்டடைவார்கள். திருமணம் செய்தவர்கள் தங்களுக்கு பின் தங்கள் குடும்பங்களை தொடர்ந்து நடத்துவதற்கு நல்ல பிள்ளைகளை பெறுவார்கள்.